ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இனிய மலை வணக்கம் இந்த டோட்டல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிப்ரஸில் எப்படி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கான ஷார்ட் வீடியோ தான் இது இதோட அடுத்த லெவல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை மூவ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணால் ஒரு ட்ராயிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகும் இந்த எஃபெக்ட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம் எப்படி ப்ராஜெக்டில் போகிறதுன்னு தெரியாது பிகினராக இருக்கிற உங்களுக்கு அதுக்கு ஈஸியான ப்ராஜெக்ட் போகிற வழி என்னென்னா லைட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ற டேப்பில் டைனமஸ் ஸ்பியர் அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு ரொட்டேட்டு பேனு ஜூமின் ஜூம் அவுட் ஓகேவா இது எப்படின்றது போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஸ்பியருக்கு பொதுவாக ஒரு கியூபை மாற்றிக்கிறேன் அப்போ தான் ரொட்டேட் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் ரொம்ப சிம்பிள் எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம் இல்லைனா லெஃப்ட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜூமின் ஜூம் அவுட் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ரொட்டேட் பார்த்தாச்சு ஜூமின் ஜூம் அவுட் பண்ணுறதை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பேன் பார்க்க போகிறோம் பேன்னா மூமெண்ட் இப்படி மூவ் பண்ணுறது எப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது ஒரு மெத்தடு அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுவேன் இது ஒரு மெத்தட் ஓகேவா நான் வந்து இன் ஜூம் அவுட்டுக்கு ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணுறேன் அது எப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய்க்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இருக்கு பாருங்க இன்னு அவுட்டுன்னு ஓகேவா இந்த இடத்துக்கு போகும்போது கண்ட்ரோலையும் ஆல் டைம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி அந்த இன்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்போ லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரஸ் எனி காம்பினேஷன் ஆஃப் கீ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் வரும் உங்களுக்கு ஓகேவா அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரோல் இன்னு பண்ணுறீங்களா அப் பண்ணுறீங்களா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பட்டனை அசைன் பண்ணிக்க முடியும் ஓகேவா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த இரர் மெசேஜ் வருது உங்களுக்கு நீங்கள் அதை ஈஸியாக ஸ்க்ரோல் மூவ்ஸ் பட்டனை அசைன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்காது இது என்னோட கஸ்டமைஸ்டு விண்டோ உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கிறதுனால நான் வந்து நார்மலான விண்டோவை இந்த கார்னரில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம இதில் உள்ள நேவிகேஷனில் உள்ள அதர் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே இருக்கிறது தான் அது ஓகேவா நீங்கள் நம்ம க மவுஸை யூஸ் பண்ணி மூவ் பேனெல்லாம் பண்ணோம் அதே ஆப்ஷன்ஸு இந்த இடத்துல இருக்குது நான் ஃப்ரேமு தான் எஃப்னு ஒரு ஷார்ட் கட் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்குது அதை ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக வந்துடும் நெக்ஸ்ட் என்னன்னா மூவ் மூவ் கமாண்ட் ஓகேவா அதாவது பேன்னு சொல்லுவாமல் ஜூம் த்ரீ டி இது ஜூமும் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஓகேவா இதில் சோலோ அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாமா சோலோனா இங்கே நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க ஓகேவா இங்கே டூப்ளிகேட் பண்ணுறீங்க இல்லை அப்பன்னு கொடுக்குறீங்க அப்பன்னா இதெல்லாம் ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணுற மெத்தடு இந்த சப் டூல்ஸில் தான் நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணுவோம் ஓகேவா அப் அண்ட் போய்க்கிறீங்க இந்த ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க இதை மூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஓகேவா இதில் சோலோனால் கரண்ட்டாக எது ஓ நம்ம எந்தில் ஒர்க் பண்ணுறோமோ அது மட்டும் தெரியும் சோலோ அப்படின்றது யூனிக்காக ஓகேவா இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் இதுக்கு மேலே உள்ள எல்லா டூல்ஸையும் நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் எ கிரேட் டே